வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பொதுவாக இந்தியாவில் தேர்தல் நடக்கும் பொழுது, அது எந்த தேர்தலாக இருந்தாலும், தேர்தல் பரப்புரை காலத்தில் வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சியின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறது, அப்புறம் அந்த கட்சி இன்னொரு கட்சியின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறது, அப்படின்றது ஒரு காமனான விஷயம். நம்ம இதை நிறையா பார்த்துருப்போம். பரப்புரை கூட்டங்களில் பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்குகளை வென்றெடுக்கிறதுக்காக சில நேரங்களில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாத விஷயங்களெல்லாம் பேசிடுவாங்க, சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை பேசிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று இதற்கு எதிராக ஊடகங்கள்லையும் இல்லை பிற கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அப்படி பேசியவங்க வந்து மன்னிப்பு தெரிவிப்பாங்க. அப்படி இல்லாட்டினா அவங்க மன்னிப்பு தெரிவிக்காத பட்சத்தில் தொடர்ந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு என்ன பண்ணுன்னா, அவர் மீது நடவடிக்கை எடுக்கும், அப்படி பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது, 24 மணி நேரம் பிரச்சாரம் செய்யக்கூடாது, இல்லைனா 48 மணி நேரம் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. போன வாரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய எம்எல்ஏ ஒருத்தரை வந்து, ராகவேந்திர பிரதாப் சிங் அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை பிரச்சாரத்தின் போது பேசிட்டு வர்றாரு. உடனே வந்து தேர்தல் ஆணையம் அவரை வந்து 24 மணி நேரம் வந்து பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அப்படியே கொஞ்சம் உதாரணத்துக்கு இன்னும் பார்க்க போனோம்னு வந்தீங்கன்னா, 2021 தமிழ்நாட்டில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தல், அந்த சட்டப்பேரவைத் தேர்தலினுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது திமுகவினுடைய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஆ ராசா பேசும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அது வந்து தாய்மைக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிளப்பப்பட்டது. அதை தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்டார், அதோடு அது முடிஞ்சு போச்சு. அந்த சமயத்தில் அவர் அப்படி பேசின விஷயம் அப்படின்றது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு அவர் பேசிய ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை பெருசாக உண்மையிலே அவர் பேசினது நியாயம்தானா சரியான வார்த்தை, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, உண்மையிலே தவறான ஒரு விஷயம்தான். ஆனால் அதற்கு அவர் வருத்தம் தெரிவித்தார், மன்னிப்பு கேட்டார், அதோடு முடிஞ்சு போச்சு அந்த விஷயம். இதெல்லாம் பார்க்குறோம். இது எல்லாருக்குமே தெரியும், இது காமனாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் முழுவதும், ஒரு தேர்தல் சீசன் முழுவதுமே ஒவ்வொரு கூட்டத்திலையும் தொடர்ந்து வெறுப்பு கருத்துக்களை, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசி வரக்கூடிய ஒரு நபர், அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, அவர் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இது இருக்குது. அப்படி பேசினவர் வேறு யாரும் கிடையாது, உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய இப்போதைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, என்ன பேசினார் அப்படின்றத வந்து த வயர் அப்படின்ற ஒரு இணையதளம், இதுவரைக்கும் அவர், அதாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் தொடங்கி இப்போது வரைக்கும் அவர் கலந்து கொண்ட கூட்டங்கள், அந்த கூட்டங்களில் அவர் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்தார் அப்படின்றத அந்த வயர் இணையதளம் வந்து ஆய்வு செய்து ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவர் பேசின 34 கூட்டங்களை அவங்க வந்து உதாரணத்துக்கு எடுத்துருக்கிறாங்க. இந்த 34 கூட்டங்கள் தவிர்த்தும் கூட அவர் சில கூட்டங்களில் கலந்து பேசியிருக்கிறாரு, அதை அவங்க ஆய்வு கேட்டுக்கல. ஏன்னா அது வந்து பொதுவாக எல்லாராலையும் பேசப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், அவர் வந்து தொடக்கத்தில் பேசும்பொழுது இந்த உத்தரப்பிரதேச தேர்தல் அப்படின்றது 20% 80% இடையில் நடைபெறக்கூடிய போட்டி சண்டை அப்படின்னு சொன்னார். அங்கே அவர் 20% யாரை குறிப்பிட்டார் அப்படின்னா, இஸ்லாமியர்களை குறிப்பிட்டார். அப்போ இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு வெளிப்படையாக அவர் பேசுகிறார். இது வந்து எல்லா ஊடகங்களும் இதை பற்றி பேசினாங்க, அவர் தவறாக பேசினார்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாபா ஜான் அப்படின்னு கூப்பிடக்கூடிய நபர்கள், பாபா ஜான் யாரை கூப்பிடுவாங்கன்னா, அப்பாவை வந்து பாபா ஜான் உருதுல கூப்பிடுவாங்க. ஸோ பாபா ஜான் அழைக்கப்படக்கூடிய நபர்களுக்கு தான் 2017 முன்னாடி எல்லா ரேஷன் பொருட்களும் போய் சேர்ந்துச்சு. அதாவது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் பொருட்கள் சேர்ந்துச்சு. 2017 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் மற்றவர்களுக்கும் ரேஷன் பொருள் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். இதுவும் வந்து பரவலாக விமர்சனமாக பேசப்பட்டது. இதெல்லாம் வெளியில் தெரிஞ்ச விஷயம். அதாவது யோகி ஆதித்யநாத் வெளியில் அவர் வெளிப்படையாக பேசிய விஷயங்கள், வெளியில் தெரிந்த விஷயங்கள் இது. ஆனால் அதை தாண்டி அவர் 34 கூட்டங்களில் பேசியிருக்கிறார். இந்த 34 கூட்டங்களில் அவர் என்னென்ன விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்படின்றதான் அந்த வயர் வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்குறாங்க. அதாவது 34-ல் 32 கூட்டங்களில் அவர் பேசும் பொழுது கிட்டத்தட்ட வந்து 133 முறை உத்தரப்பிரதேசத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கலவரங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது என்னென்ன கலவரங்கள் பார்த்திங்கன்னா, 1980 வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு படுகொலை, அதை தொடங்கி அப்புறம் 2014 கைரனாவில் நடந்த ஒரு மோதல், இது வரைக்கும் அவர் அது இதுக்கு இடைப்பட்ட காலங்களில்
முசாஃபர் நகரில் நடைபெற்ற அந்த கலவரம் தொடங்கி இது பல விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். இது எல்லாமுமே அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய எல்லா கலவரமுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற கலவரங்கள். 1980 நடைபெற்ற அந்த முராதாபாத்தாக இருக்கட்டும், இல்லை 2013 முசாஃபர் நகரில் நடைபெற்றதாக இருக்கட்டும், 2017 அந்த கைரனால் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இல்லை முசாஃபர் நகர் கலவரம்ன்றது வெளிப்படையாக தெரிந்த விஷயம், 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் நடைபெற்ற கலவரம், அதில் வந்து இஸ்லாமியர்களிடமிருந்து இந்து பெண்களை பாதுகாக்கின்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு அந்த கலவரம் நடத்தப்பட்டது, பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள். அதே போல 2017 கைரனாவை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து 346 இந்து குடும்பங்கள் அந்த பகுதியிலிருந்து இஸ்லாமியர்களுடைய அச்சுறுத்தலின் அடிப்படையில் அவங்க வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு தவறான தகவலை தொடர்ந்து பாஜகவினர் பரப்பி வந்தாங்க. ஆனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பாஜக, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரே, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அது இல்லை, பல்வேறு காரணங்களுக்காக அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க. ஒன்று, அவங்க வந்து பிழைப்பை தேடி வெளியில் வந்திருக்கிறாங்க. அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய 346 பேரில் பலர் இறந்தே போயிருக்கிறாங்க. அப்போ அந்த லிஸ்டே தப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர் வெளிப்படையாக சொன்னார். அப்போது இது ஒரு தவறான விஷயம், அப்படிப்பட்ட ஒரு எக்ஸோடஸ்ன்னு சொல்கிறாங்க, அது இந்துக்கள் வெளியேற்றம், இந்துக்கள் வெளியேறியது, இஸ்லாமியர்களுக்கு அஞ்சி வெளியேறியது அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்றது இன்றைக்கி அதை பற்றி விரிவாக ஆய்வு நடத்தியவர்கள் வெளியில் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டுக்கிட்டே வர்றாரு, தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் இதை குறிப்பிட்டுட்டே வர்றாரு, இந்த கலவரங்கள் எல்லாம் நடந்திருக்கு, அப்போது இப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாக்களிங்கன்ற மாதிரி அவர் சொன்னாலும் கூட ஒரு வகையில் அதை ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படிப்பட்ட கலவரங்கள் நடந்திருக்குது அப்படின்றத இஸ்லாமியர்களை அங்கு வந்து குற்றம் சுமத்தக்கூடிய வகையில், இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி, அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு கலவரத்துக்கு அவர்கள்தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய அந்த பேச்சுக்களை பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 133 முறை அந்த 32 கூட்டங்களில் இவர் இந்த கலவரங்கள் குறித்து தொடர்ந்து பேசியிருக்கிறார். அடுத்து அவருடைய பேச்சில் பிரதானமாக இடம்பெற்றது அப்படின்றது பாபர் மசூதி இடிப்பு, ராமர் கோயில் கட்டப்படுற அந்த விஷயம். இதை கிட்டத்தட்ட 40 இடங்களில் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். வெற்றிகரமாக பாபர் மசூதி இருந்த இடத்துல இன்னைக்கு ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இதை வந்து ஒரு பெருமையாக பேசியிருக்கிறாரு. இது பாஜகவினுடைய ஆட்சியில் நடந்திருக்குது அப்படின்றத பேசியிருக்கிறாரு. அதோட நிற்காம இன்னொரு விஷயத்தை கூடுதலாக சொல்றாரு, அடுத்ததாக காசி மதுரா ஆகிய இடங்கள்லையும் இதே போல் நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, காசியிலேயும் கூட அங்கே இருக்கக்கூடிய மசூதி இடிக்கப்பட்டு, மதுராவில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து கோயில் கட்டப்படும் அப்படின்றது தான். இதை எந்த இடத்துல சொல்கிறாருன்னா, கடந்த ஆண்டு ஒரு டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில் மதுராவில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி, அந்த மசூதியில் தான் வந்து கிருஷ்ணர் பிறந்தார், அந்த மசூதிக்குள்ளே போய் கிருஷ்ணர் சிலையை வைக்கணும் அப்படின்னு வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகள் ஒரு கால் கொடுக்குறாங்க, ஓப்பன் கால் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் யோகி ஆதித்யநாத் இதை பற்றி பேசுகிறாரு, மதுராவை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி வந்து நாங்கள் அயோத்தியை க்ளீன் பண்ணிட்டோம், அடுத்து வந்து காசியும் மதுராவும் தான் லிஸ்டில் இருக்குது, அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாரு. அப்போது ஏற்கனவே வலதுசாரிகள் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பின் பேரில் மதுராவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அங்கே போகுது. அந்த டைமில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வெளிப்படையாக இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்றதான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக அவர் எதிர்க்கட்சிகள் அவர் குற்றம் சுமத்தும் பொழுது, எதிர்க்கட்சிகள் ஆண்ட காலத்தில் இந்த மாநிலம் பின்தங்கி இருந்தது, பெருசாக டெவலப் ஆகலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளலாம், இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுறாருன்னா, எதிர்க்கட்சிகளை யாரோடு இணைத்து பேசுகிறாருனா, இஸ்லாமியர்களோடு இணைத்து பேசுகிறார். இஸ்லாமியர்களை யாரோடு இணைத்து பேசுகிறார் அப்படின்னா, தீவிரவாதிகள், அப்புறம் அவங்க மாஃபியாக்கள், குற்றச்செயலில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய நபர்கள் அப்படின்னு ஒரு சித்தரிப்பை அவர் உருவாக்குறாரு. அதாவது இவர்கள் தீவிரவாதிகள், மாஃபியாக்கள், குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள், இவர்களை பாதுகாப்பது யாருன்னா எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், சமாஜ்வாடி கட்சியாக இருந்தாலும், இல்லை பகுஜன் சமாஜாக இருந்தாலும், இந்த கட்சிகள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய நபர்கள், அதாவது தீவிரவாதிகளை பாதுகாக்கக்கூடிய நபர்கள், அங்கே மாஃபியாக்களை வளர்க்கக்கூடிய நபர்கள், அவர்களோடு உறவு வைத்திருக்கக்கூடிய நபர்கள், கிரிமினல்களை வளர்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மறைமுகமாக
வெறுப்பை தூண்டக்கூடிய வகையில் அவர் தொடர்ந்து பேசியிருக்கிறாரு. இதெல்லாமுமே அந்த 34 இடங்களில் அவர் பேசிய அந்த பேச்சுக்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜகவினுடைய சிம்பிளான தாமரையை தாண்டி புல்டோசர் பொம்மைகளும் இன்றைக்கி பயன்படுத்தப்படுது. இந்த புல்டோசர் பொம்மை எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஆண்டு கால யோகியினுடைய ஆட்சி காலத்தில் இந்த புல்டோசர் அரசு இந்த புல்டோசரை பயன்படுத்தி பல கட்டிடங்களை இடிச்சிருக்கு. இந்த இடிக்கப்பட்ட கட்டடங்கள் பெரும்பான்மையாக இன்றைக்கி யாரோட கட்டிடங்களாக இருக்குன்னா இஸ்லாமியர்களுடைய கட்டிடங்கள், அப்புறம் பாஜகவினுடைய ஆட்சியை எதிர்க்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய நபர்களினுடைய கட்டிடங்களாக இருக்குது. அதையெல்லாம் குறிப்பிட்டு இன்றைக்கி புல்டோசரை வந்து சாதாரணமாக பாஜகவினர் வந்து பொதுக்கூட்டங்களில் காண்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அப்போது இன்றைக்கி இதை குறிப்பிட்டும் கூட யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறாரு. புல்டோசர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புல்டோசர் பயன்படுத்தப்படும், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இதற்கு முன்னர் பயன்படுத்தப்பட்டதோ அப்படியே மீண்டும் பயன்படுத்தப்படும்ன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் பேசிட்டு போனதுக்கு பிறகு அதே கூட்டத்திலையும் இல்லை அதுக்கு அடுத்த கூட்டத்திலையும் பேசியிருக்கக்கூடிய பாஜகவினுடைய மற்ற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு யார் பிஜேபிக்கு ஓட்டு போடலை அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிடும், அதற்கு பிறகு அவங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள்ளே இந்த புல்டோசர் வரும் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக ஒரு அச்சுறுத்தலை அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாமுமே கடந்த 3 மாதங்களில் நடந்திருக்கு. கடைசியாக நான் குறிப்பிடக்கூடிய விஷயம், தேர்தலுக்கு முன்னர் அதாவது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னர் வந்து அரசு தரப்பில், அதாவது யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு தரப்பில் அங்கே இருக்கக்கூடிய நாளிதழ்களில் ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டது, ஃப்ரண்ட் பேஜ் விளம்பரம். அந்த விளம்பரத்தில் 2 போட்டோ இருந்தது. ஒரு ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் கையில் வந்து ஒரு பெட்ரோல் பாம் வச்சுட்டு இருக்க மாதிரி, அவர் கழுத்தில் வந்து ஒரு ஸ்காஃப் இருக்குது. அது எதை குறிப்பிடுதுன்னா அவர் ஒரு தீவிரவாதி என்றும், அதுக்கடுத்து இல்லைனா ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்றது மாதிரி குறிப்பிடக்கூடிய வகையிலையும், அதற்கு பிறகு இன்னொரு ஃபோட்டோ வந்து 2017க்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, அதாவது பாஜக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, அதற்கு பிறகு 2018க்கு பிறகு எப்படி மாறி இருக்குன்னா அவர் அதே நபர் வந்து ஒரு சாந்தமாக உட்கார்ந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. இந்த 2 போட்டோவை வெளியிட்டு அவங்க வந்து ஒரு விளம்பரம் செஞ்சுருந்தாங்க. இதுதான் வந்து அரசினுடைய சாதனை அப்படின்றத அவங்க குறிப்பிடுற மாதிரி அதை செஞ்சுருந்தாங்க. அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகளை நாங்கள் ஒடுக்கிவிட்டோம், இஸ்லாமியர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள், அவர்களை நாங்கள் ஒடுக்கிட்டோம், 2017க்கு முன்னாடி இப்படி இருந்தது இப்போ இப்படி மாறிடுச்சு அப்படின்றத வெளிப்படையாகவும் சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை உண்டாக்கியது. ஆனால் யோகி ஆதித்யநாத் அதற்கு பிறகு இந்த 34 கூட்டங்களில் அவர் பேசியது, இந்த 34 கூட்டங்கள்லையும் நான் இப்போ குறிப்பிட்டது ஒரு சில விஷயங்களை மட்டும்தான், இன்னும் பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் இது தொடர்பாக எந்த எதிர்ப்பும் எழவில்லை, இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றத பார்க்கும் பொழுது, இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இப்படி பேசுவது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமாக, எல்லாருக்கும் பழகி போன ஒரு விஷயமாக மாறி போயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுகள் சாதாரணமாக அவங்க பேசுவது வந்து ஒரு சாதாரண வெறுப்பு பேச்சு அப்படின்னு கடந்து செல்வது கடைசியில் இன்றைக்கி எதோ எங்கே வந்து நிற்குது அப்படின்னா, அது இன்றைக்கி பழகி போன ஒரு விஷயமாக மாறி போச்சு. எல்லாராலும் ரொம்ப ஈஸியாக அங்கு இஸ்லாமிய வெறுப்போ மத வெறுப்பை தூண்டக்கூடிய வகையில் பேசலாம், அது ஒரு தவறு இல்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மாறி போயிருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறோம், ஒரு இனப்படுகொலை அப்படின்றதினுடைய தொடக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக இல்லைனா குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராக இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுக்களை பேசுவதிலிருந்து தான் தொடங்குது அப்படின்ட்டு. அப்போது இந்த வெறுப்பு பேச்சுகள் தொடக்கத்திலேயே முலையிலேயே கிள்ளி எறியப்படாவிட்டால் இன்றைக்கி வந்து மக்களிடம் சாதாரணமாக பழக்கத்திற்கு வரக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும் அப்படின்றதுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம்தான் ஒரு உதாரணம். அதனால தான் இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுகள் பேசப்படும் பொழுது தொடக்கத்திலேயே அது எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. தமிழ்நாட்டிலையும் கூட அன்னைக்கு ஆராசா பேசும் பொழுது ஆராசா பேசிய விஷயத்தை எதிர்த்த இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி அறிவுஜீவிகள் இன்றைக்கி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் பேசப்படுது, அதை குறித்து வாய் திறக்காமல் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.